Welcome back to Killerin YouTube channel. தொண்ட வேற கட்டி இருக்கு. இன்ன வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கனா ஸ்டாக் ரேஸ் அப்படிங்கற ஒரு கேம் தான் பார்க்க போறோம். ரிவ்யூ தான். இந்த கேமை நான் வந்து ஒரு ரீல்ல பார்த்தேன். அதுல லிங்க் கொடுத்திருந்தாங்க, நான் டவுன்லோட் பண்ணேன். பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுன்றது சரி, சும்மா எடுத்தோடனே பாட்டாட்ட வாங்க கூடாது. ஒரு நாலு கார் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீ விளையாண்டு ஒரு நாலு கார் வாங்கியிருக்கேன். தெரில, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. நான் ஆடும்போது கார் வேறு பங்கமாக டேமேஜ் வந்துருக்கு. சரி வாங்க போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பொம்மை படம் கார்ஸ் அந்த மாதிரி தான் சுற்றிட்டே இருக்கும். சரி போய் விளையாடுவோம், பூந்து விளையாடுவோம். நான் வந்து போலான்ட்ருக்கேன் என்று தெரிந்துக்கொள்ள படிக்கிறது. ஒரு அஞ்சு லேப். சரி நம்ம அஞ்சு லேப்லேயே பண்ணுவோம். சப்போஸ் சீக்கிரம் முடிஞ்சுன்னா ரெண்டாவது இன்னொரு மேட்ச் போவோம். வாங்க போய் விளையாடுவோம். எனக்கு அப்புறம் என்ன கார் கிடச்சிச்சு? இந்த கார சொல்லவே இல்லை, ஏமாத்துறேன். ஏன் இந்த கார் எக்யூப்பே பண்ணல காய்ச்சி? இந்த மாதிரி பக் கூட இருக்கலாம். இதோட வேற லெவலுக்கு ஏதாவது எக்யூப் பண்ணேன். இதுங்க இதெல்லாம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு போய் நான் குழந்தை பேச மாட்டேன். இந்த மாதிரி நிறைய வியூஸ் இருக்கு. இந்த கார் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி கூட இருக்கு. இது லாஸ்ட்டு பாருங்க, நாளை காமிக்கும் யார் யார் எவ்வளோ செகண்ட்ஸில் வரணும். நம்ம இப்படி வச்சோம். அஜியோ, ஏ நானே ஃபஸ்ட்டு வர்றது வேர்ல்டு. ஏதாச்சும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான்டா வருவேன். அதிக கிடைக்கிற வரணும். சரி வாங்க போவோம். இப்போ நான் தான் ஃபஸ்ட்டில் போயிருக்கேன். ஏ அதுக்குள்ளே மூணு இல்லை படம் அப்போ நம்மளுக்கு ஒரு ரெண்டு மேட்சே நம்ம போனோம். ஆனால் நான் சத்தியமாக இன்ன கார் வச்சுட்டு வரல, அதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த கார் தான் வச்சேன். இந்த கார் எப்படி வச்சு நம்ம பின்னாடி வந்து பன்னெண்டாவதே முடிட்டோம். யார் நான் இல்லாரு? நீ என்ன கேம் கொடுத்தாலும் வச்சோம் பிச்சு அப்படியே சாப்பிட்ருவேன். சாப்பிட்ருவியா அப்படின்னு கேட்காதுங்க, சொன்னேன் அப்படியே. பத்தாவதே முந்திட்டான். ஆமாம் இன்னும் ரெண்டாவது யார்? இருபத்தி ரெண்டு தான் ரெண்டாவதுன்னு நினைக்கிறேன். இருபத்தி ரெண்டு இவங்க எங்கேயோ இருக்கார் சார். இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சுக்கு போட்டி. ஓ அதுக்குள்ளே நாலாவதுல பேய். நான் வேற கமாண்டிங் கொடுத்துட்டு வந்து மேலே பார்த்துட்டு இங்கே ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பன்னெண்டு பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்களா? பயங்கரமாக நாளாக இருப்பாங்க போல இருக்கடா. அவனுக்கு ரெண்டு பேரும் ஒட்டிகிட்டே போகிறானுங்க. உறவு கருத்தம் மாதிரி ஒன்னா நாற்பத்தஞ்சு முன்னாடி வருது, இருபத்தி ரெண்டு பின்னாடி இல்லை, இருபத்தி ரெண்டு பின்னாடி வருது, நாற்பத்தஞ்சு. ரெண்டு பேர்த்து நம்மளால முந்த முடியுமா? டேய் யாருனா நீங்கள்? நான் விளாட முடியாது அப்படின்னா குரோஜா அப்படின்ட்டு வந்து வாய்ஸ் எல்லாம் கொடுத்து வரும். அதாவது பெண்ணு தெரிவித்துக்குள்ள படிக்கிறதுனா இன்னொரு மேட்ச் போகலான்னு நினைக்கிறேன். டேய் நானும் இன்ன கார் நான் ப்ராமிஸாக நான் எக்யூப் பண்ணவே இல்லை. இவ்வளோ நான் இதுதான் எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி மாறுதுன்னு தெரியல. சரி இதெல்லாம் போன தடவை 1000 ரூபா கிடச்சி, இந்த தடவை சும்மா ஒரு 250 ரூபாய்க்கு விளாடுவோம். சும்மா லிட்டில் வார்ம் அப் மாதிரி. ஓகே வாங்க போ. நிறைய இருக்குது எங்கே பாருங்க, இது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் நான் அன்லாக் பண்ணலாம். குறிக்கோள் நல்லா இருக்குங்க. எனக்கு விளாண்டு ஏற்றி பாருங்க. ஸ்டாக் ரேசர் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய காரில் இருக்கும். சவுண்டு எப்படியே பார்த்தீங்கன்னா நான் சவுண்டு கம்மி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் சவுண்டுலாம் நல்லாயிருக்கும். நடுவில் இடிச்சுக்கானுங்க. என்ன தொடர்ந்து தோற்ற உங்களுக்கு கோபம் கூட வரலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டுருக்கோம் வந்து டப்புன்னு ஒரு திருடிப்பான், எல்லோரும் லைனாக முந்திட்டு போவாங்க. அது கூட கோபம் வரலாம். இருந்தாலும் சூப்பரான
கேம் தான் இது என்று சொல்லப்படுகிறது. கார் இருக்குது, நடுவில் பிட்டு கூட இருக்குது, நம்ம நடுவில் போய் அப்கிரேடு கூட பண்ணிக்கலாம், ஏதாச்சும் கலர் மாற்றலாம், நமக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கலாம். இது என்னது, ஓ நம்ம டேமேஜ் எல்லாம் காட்டும். ஓ இது என்ன நினைக்க தெரியல, இது செட்டிங்ஸு நம்ம எப்படிலாம் வச்சு விளாட்லான்ட்டு. ஒரு கேம் பிளே போட்டே தான் இருக்கும். நம்ம காரெல்லாம் முந்திருக்கு என்னாச்சும் பிறந்துதான் இருக்கும். என்னது என்ன மாதிரி கார், வேற மாதிரி கார். நம்ம தொட்டாலே போதும், போக இரநூறு தாண்டி போதும். டே ஃபஸ்ட் பிளேஸ் டே உனக்குலாம் தகுதியில் ஃபஸ்ட் பிளேஸ் இதுதான் அவுட்டில் இருக்குது. என்ன சில தடவை பக் ஆகும், சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, விட்டு விட்டு கேட்குது பாருங்க. இந்த மாதிரி வச்சா இதான் பிரச்சனை, விட்டு விட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்படி விளாண்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வண்டி சவுண்டு கூட கேட்கலாம் நீங்கள். டேய் அது வேறு ஏதாவது நான் மெசேஜ் தான், நான் ஏதாச்சும் வீடியோ எடுக்கும் போது இந்த மாதிரி மெசேஜாக வந்து கிடையாது. இன்னும் மற்றனால தான் எதுவும் வராது. சரி நம்மளே பிடிக்க ஆள் இல்லை, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தான் 108. கூட அப்படியே 108 போயிடுறா அப்படின்னு சொல்லாதீங்க, சும்மா நான் தான் ஆம்புலன்ஸு எல்லாம் ஒதுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தெனாவட்டில் வைக்கலங்க, ஆணவத்தில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப பேசுகிறேன்னா சரி விடுங்க, இங்கே வாருங்க பின்னாடிலாம் வந்து முந்தியாச்சு. என்ன நம்ம செகண்ட் பிளஸ் முந்திரக்குள்ளே அதெல்லாம் 10 பண்ண மாதிரி இருந்தால் முந்தியிருக்கேன் நான் நிறையா தடவை சுற்றி வந்து செகண்ட் பிளேஸ் ஃபஸ்ட்டில் வருவேன். நல்லா இருக்குங்க எனக்கு கேமு, அப்படியே ஸ்மூத்தாக போகும். என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு போய் போ, எவனாச்சும் வந்து இடித்தானா உங்களுக்கு கோவம் வந்துடும். சும்மா வந்து அங்கங்கே இடிச்சுட்டு எல்லாம் செட்டில் ஆயிடுவானுங்க, நம்ம நடுவில் போய் பூந்துருவோம் டேக்கிட்டு. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் போகவே கூடாது. நீங்கள் இன்னொன்று சொல்லிக்கிறேன், கேம் விளையாடும் போது ரைட் சைடில் மட்டும் ஓவர் டேக் எடுங்க, லெஃப்டில் ஓவர் டேக் எடுத்துறாதீங்க. அதாவது இப்போ இந்த சைடுனா ரைட் சைடு ஓவர் டேக் எடுத்தால் இந்த சைடு ஓவர் டேக் எடுத்துறாதீங்க. இப்போ ஒன்றும் ஆகாது, ஆனால் நீங்கள் சில தடவை இப்போ டேர்னிங்லலாம் இந்த மாதிரி ரைட் சைடு டேர்ன் எடுத்தீங்கன்னா வைங்களேன், அவன் டக்கு பின்னாடி தட்டி விட்டுருவோம், நம்ம அப்படியே வலிக்கிட்டு போய் தெரிச்சிடுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு, நம்மளே முந்த முடியுமா? 250 கொடுக்குறது என்ன கற்று போகிறேன், ஆனால் அதில் வந்து 5 வந்து 1000 கொடுப்பேன். அது என்னன்னா அது நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இது சும்மா ப்ராக்டிஸ் வார்ம் அப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எட்டு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிட்டுருக்கு, அதனால் வந்து இப்போ வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு தோணுது. ஓகே காய்ஸ், நாளைக்கு ஒரு அற்புதமான ஒரு கேம் பிளேயில் பார்க்குறேன், ஃப்ரீ ஃபயர் கேம் பிளேயில் பார்க்குறேன். ஓகே பை பை, சி யூ ஹியர் கில்லர் இனியன்ஸ். சொல்லிங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெல் பட்டனை தட்டி விட்டுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனா வந்துகிட்டே இருக்கும். ஃபோன் எடுத்தால் போதும், கில்லர் இனியன் வீடியோ தரு சீக்கிரம் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வரும். அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ கில்லர் இனியன், சென்டிங் அப் பாய்.